ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கெனேடியன் ஈஸி லைஃப் தமிழ். இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கிற கேள்விகள் எல்லாம் யார்கிட்டருந்து வந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். முதல் நிறைய கேள்விகள் வந்தது, அதில் இன்றைக்கு சில கேள்விகளை நம்ம பேச போகின்றோம். அன்சர் அலி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க, வேலைகள் பற்றி. வெங்கடேசன் சி மெமோரியல் காலேஜுக்கு வரப்போகிறாங்க, மெமோரியல் யூனிவர்சிட்டிக்கு வரப்போகிறாங்க, அதுக்கான பேமெண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க. பழனிவேல் கள்ளக்குறிச்சியிலிருந்து அவங்களோட கேள்விகள். ஐயப்பன் வேலு இந்தியன் ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஜாப்னு கேட்டிருந்தீங்க. ரீட்டா மாலினி அவங்களோட கேள்விகள். மற்றது மைனிங் ஜாப் பற்றி ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, எனக்கு வந்து அவங்களோட பேர் மறந்துட்டேன்னா. அதுக்கு பிறகு யோகா இன்ஸ்ட்ரக்டர் பற்றி கேட்டிருந்தீங்க, இங்கே வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்கு நான் நினைக்கிறேன் லாஸ்ட் வேலையோட சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன், அதை எப்படி ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணுறதுன்னு அதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு ராஜா நவீன் கேட்டிருக்கீங்க, ஃப்ரீ விசாவை பற்றி சொல்லுங்கன்னு. கனடாக்கு வரதுக்கான ஃப்ரீ விசா எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த விசாவை மென்ஷன் பண்ணி அதை கேட்டிருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அதை பற்றி நம்ம இன்னும் விரிவாகவும் பேசலாம். வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது அதை பார்த்துருக்கோம். முதலாவது நம்ம என்ன பேச போகிறோம்னா, வெங்கடேசன்கிட்ட ஐயா மெமோரியல் யூனிவர்சிட்டி நியூ ஃபோன்லேண்டுக்கு வரீங்க நீங்கள். நீங்கள் விசா பேமெண்ட்டில் வந்து எனக்கு செய்யலாமல் இருக்குது, விசா கார்டில்னு சொல்லியிருந்தீங்க, மாஸ்டர் கார்டு அதையும் வேலை செய்யலன்னு சொல்லியிருக்கீங்க. சில வேளை உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் யூசேஜ் வந்து லாக் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பேங்க்கிட்ட வந்து அடித்து நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க, இந்த மாதிரி நான் வந்து பே பண்ண போகிறேன்னா அவங்க வந்து அன்லாக் பண்ணி விடுவாங்க, இல்லாட்டிக்கு அவங்க வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஆல் த பெஸ்ட், நீங்கள் இங்கே படிக்க வரீங்க. அப்போ நியூ ஃபோன்லாம் இஸ் அல்லிட்டு பட் கோல்ட் இடம், அப்போ நல்ல ஸ்வெட்டர்கள் ஜாக்கெட்கள் அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். எப்போ வரீங்கன்னு தெரியல, செப்டம்பர் அது போல் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படாது, இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். அடுத்த கேள்வி வந்து நம்ம ஐயப்பன் வேல் அவர்கள், நீங்கள் இந்தியன் ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ட்ரக் டிரைவர்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன், அதுக்கு தான் ஹெவி லைசன்ஸ் சொல்லுவாங்களா அங்கேன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை வந்து நான் உங்களுக்கு லிங்கில் கொடுக்குறேன். டிரைவர்ஸ் தேவைன்னு சொல்லி ட்ரக்குங்களுக்கு பின்னுக்கு வந்து எழுதி ஒட்டியிருப்பாங்க. அப்போ நான் அந்த ட்ரைவ் பண்ணும் போது என்னால் முடியும்னா அதோடய படங்கள் எடுத்து நான் போடுறது, அது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை லிங்கில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். மறுபடியும் எனக்கு வேறு ஏதாவது நான் ட்ரக்குகளில் அந்த மாதிரி ஆட் பார்க்கும் போது எடுத்து போடுறேன். இப்போ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், எப்போல்லாம் எந்தெந்த இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு கிடைக்குதோ நான் போஸ்ட் பண்ணிக்கொண்டே இருப்பேன். பழனிவேல் கள்ளக்குறிச்சியிலேருந்து கேட்டிருந்தீங்க, ஐஎல்ஸுக்கு வந்து நம்ம மறுபடியும் ஒரு முறை நம்ம வந்து ஃபெயில் பண்ணி அதுக்கு பிறகு திருப்பி எழுதும் போது ஃபீஸ் கட்ட வேணுமாம்னு கேட்டிருந்தீங்க. ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட வேணும், நீங்கள் பாஸ் பண்ணுற மட்டும் நீங்கள் எத்தனை அட்டெம்ப்ட்னாலும் செய்யலாம், ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்ட வேணும். இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க, நீங்கள் எல்லா ப்ரோக்ராம்களுக்கும் நம்ம வந்து ஐஎல்ஸ் செய்யத்தான் வேணுமான்னு கேட்டிருந்தீங்க. மோஸ்ட்லி 99% எல்லா ப்ரோக்ராம்களுக்கும் நீங்கள் வந்து ஐஎல்ஸ் செய்யவே வேணும், அன்லஸ் நீங்கள் அங்கே வந்து இங்கிலீஷ் மாஸ்டர்ஸ் இல்லை லிட்ரேச்சர் அப்படி செய்திருந்தால் அதில் வந்து நீங்கள் இங்கே அப்டேஷனில் வருவீங்க, நான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதில் சில போய் நேரடியாக ஒரு டோஃபல் எக்ஸாமோ அந்த மாதிரி எழுதிட்டு வரக்கூடியதாக இருக்கும். மற்றபடி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஐஎல்ஸ் எழுதவே வேணும். ரீட்டா மாலினி வந்து விஎஃப்எஸ் குளோபல் கன்சல்டன்ட்லேருந்து எனக்கு வந்து காசு கட்ட சொல்லியிருக்காங்கன்னு அப்படி கேட்டிருக்கீங்க, அது ஃபேக்கா என்னென்னு கேட்டிருக்கீங்க. விஎஃப்எஸ் குளோபல் வந்து உங்களுக்கு அது வந்து இமிக்ரேஷனோட ஒரு என்ன சொல்கிறது, அந்த உங்களோட எம்பசி வந்து சில இடங்களில் தான் இருக்குது, மெட்ராஸில் இருக்குது, டெல்லியில் இருக்குது. அப்படின்னா இப்போ வந்து அதோட அவங்களுக்காக வேலை செய்கிறவங்களைத்தான் விஎஃப்எஸ், அது வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி, அது வந்து கன்சல்டன்சி கிடையாது. ஆனால் விஎஃப்எஸ் குளோபல் பேரில் யாராவது கன்சல்டன்சி வச்சு நடத்துகிறாங்களான்னு எனக்கு தெரியல, பட் விஎஃப்எஸ் குளோபல் வந்து அது வந்து அந்த எம்பஸ்டியோடு சேர்ந்த ஒரு ஏஜென்சி, அதனால் எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது. நீங்கள் வந்து அது ஒரு கன்சல்டண்ட்டாக நீங்கள் யாரையாவது போய் பார்க்குறீங்களா, இல்லை வந்து நீங்கள் எம்பஸியில் போய் உங்களுக்கு அங்கேருந்து ப்ரொசீஜர் வந்து விஎஃப்எஸில் உங்களை வந்து பே பண்ண சொல்கிறாங்களான்னு எனக்கு புரியல. அப்போ உங்களோட கேள்வி வந்து நீங்கள் தெளிவாக என்னோடய இமெயிலில் போட்டிங்கன்னா எனக்கு வசதியாக இருக்கும் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு. கெனேடியன் ஈஸி லைஃப் 555@gmail.com. இப்போ வந்து நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இல்லை ஹோட்டல் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி ஜாப்கள் எப்படி பார்க்குறது ஆன்லைனில், அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே ஒரு பேஜ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இது தாங்க பேஜ். இது மாதிரி நீங்கள் நிறைய வெப்சைட்கள் இருக்குது, நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணிக்கொண்டே இருங்க. ஆன்சர் யாராவது உங்களுக்கு ரிப்ளை பண்ணால் நல்லது. இதில் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி ஜாப் எல்லாம், நீங்கள் உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னவாக இருக்குன்னு நல்லா எழுதியிருக்கு. மற்றது இந்த மாதிரி வேலைகளுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு மணி நேரத்துக்கு $16 தான் பே பண்ணுவாங்க, அவ்வளவு அதிகமாக பே பண்ண மாட்டாங்க. இங்கே ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், நீங்கள் எப்படி போகணும்டா அதையும் நான் காட்டேன் பாருங்க.
நீங்கள் கூகுளில் போயிட்டு உங்களோட ஹோட்டல் ஜாப்ஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஹோட்டல் ஜாப்ஸ் இன் ட்ரான்டோன்னு நான் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் நாயக்ராவில் சர்ச் பண்ணலாம், கேல்கரியில், இல்லாட்டி நீங்கள் ஹோட்டல் ஜாப்ஸ் இன் கேனடான்னு நீங்கள் போட்டு சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு எல்லா மாநிலத்தில் இருக்கிற ஜாப் வேகன்சிகளும் கூடுதலாக காட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்தந்த ஜாப் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வருது. ஸ்க்ரோல் பண்ணிக்கொண்டே போனால் நீங்கள் கீழே வரைக்கும் பார்க்கலாம். சாரி, இந்த கொஞ்சம் கிளியராக இல்லை, லைட் அடிக்குது. இதில் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் முதலாவது இருக்கிற மேரியட் ஹோட்டலோட இதில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏஜென்ட் அட் யூர் சர்வீஸ்ன்ட்டு போட்டு அதுதான் ஜாப் டெசிக்னேஷன். என்னென்ன ஜாப் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டி வரும்னு இல்லை அடித்திருக்காங்க கிளியராக. இதில் மேலே போய் இப்படி பாருங்கள், லிங்க் போட்டிருப்பாங்க அப்ளை எப்படி பண்ணுறதுன்னு. நீங்கள் நல்லா வடிவான ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்யூமியும் ரெடி பண்ணி ஒரு கவர் லெட்டர் பண்ணி அது வந்து இப்போ நீங்கள் சில வேளை ஒரு 1000 ஜாப் அப்ளை பண்ணால் அதிலேருந்து சில வேளை அந்த ஒரு கம்பெனி உங்களுக்கு கால் பண்ணக்கூடியதாக இருக்கும், அதுவும் நிச்சயம் இல்லை. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க சார். இப்படி தான் நீங்கள் வந்து ஹோட்டல் ஜாப்களுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, மைனிங் ஜாப்ஸ் இன் கேனடா. ஆக்சுவலி மைனிங் ஜாப்ஸ் வந்து ரெகுலேட்டட் ஜாப்ஸ் இருக்குது இங்கே. அதனால் நீங்கள் இங்கத்துக்கான உங்களோட எஜுகேஷனை வந்து நீங்கள் அப்டேட் பண்ண வேணும். இங்கே பாருங்கள், மைனிங் ஜாப்ஸ் கேனடா வித் சேலரின்னு போட்டிருக்காங்க indeed.com. நீங்கள் அதில் போய் பாருங்கள். நிறைய வெப்சைட்களை ஓப்பன் பண்ணுங்கள். கூடுதலாக உங்களுக்கு வந்து இங்கே எஜுகேஷன் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணக்கூடியதாக தான் வரும். பாருங்கள், இந்த எக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டர், இது வந்து ட்ரக் டிரைவர்ஸ்க்காக வந்திருக்கு. ஆனால் மைனிங் கம்பெனியில், கெனேடியன் டைமண்ட் ஆர்டிக், கெனேடியன் டைமண்ட் கம்பெனி, மைனிங் லேபரர். சரி, நம்ம வந்து மைனிங் மைன் லேபரருக்கே பார்ப்போம் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அவங்க எழுதியிருக்காங்க, அப்ளிகன்ஸ் மஸ்ட் ப்ராசஸ் அ கிரேட் 12 டிப்ளமா. இது வந்து கிரேட் 12 எந்த நாட்டிலையும் இல்லை, கெனேடியன் கிரேட் 12 டிப்ளமா. Minimum 2 years of mining experience and must have completed basic underground hard rock miner common core. Post-secondary education will be considered an asset. அந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி அவங்களுக்கு போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு உங்களோட இந்தியன் எஜுகேஷன் எவ்வளவு வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியான கேள்வி நம்ம எது பார்க்க போகிறோம்னா, யோகா இன்ஸ்ட்ரக்டர் ஜாப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஃபார் ஹையர். ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 hours யோகா ட்ரைனிங் இருக்கிறவை தான் வேலைகள் செய்யலாம்னு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த 200 hours வந்து ஆன்லைன்லேயும் செய்யலாம்னு சில சில காலேஜ்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் ஆன்லைனில் இப்போ வந்து அம்ருதா லிவிங் யோகா இவங்கெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே செய்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஆன்லைனில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்களோட ஃபீஸ் எல்லாம் எப்படி இருக்குது. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு $1500 நீங்கள் வந்து இந்த ட்ரைனிங் செய்யலாம். சில அமெரிக்கன் ஆன்லைன் காலேஜஸ் வந்து உங்களுக்கு $500 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு $900 to $1000 உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். அது பாருங்கள் நீங்கள், ஏன்னா உங்களுக்கு வந்து அங்கேருந்து இங்கே ஆன்லைன் ட்ரைனிங் செய்யக்கூடியதாக இருக்கா, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்களா, இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்க்கு என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் மேலே இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நான் யோகா இன்ஸ்ட்ரக்டருக்காக தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த பதிவில். எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் மீண்டும் சந்திக்கும் வரை பை ஃபார் நவ்.